விநாயகர் சதுர்த்தி மார்னிங் மினி விளாக் தான். முன்னாள் நைட்டு நிலக்கடையும் ராஜ்மாவையும் ஊற வச்சுருந்தேன். அதை காலையில் எழுந்திரிச்சதும் வாஷ் பண்ணிவிட்டு அதை வேக வைக்க இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு வந்து குக்கரில் வச்சாச்சு. நான் காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி சாமி கும்பிடணும் அப்படின்றதுனால முன்னாள் நைட்டே ஒரு சில ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் பண்ணியிருந்தேன். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாள் நைட்டே வந்து வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வடை செய்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு ஊற வச்சு முன்னாள் நைட்டே மாவு மட்டும் ஆட்டி உப்பு போடாமல் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். காலையில் எழுந்திரிச்சதும் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒலை கொதிச்சிருச்சு. ஸோ அரிசியை போட்டு சாதம் வடிக்க ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் மெனு என்ன பிளான் பண்ணியிருக்கிறேன்னா, கேரட்டு பீன்ஸு சாம்பார் தான். ஸோ அதுக்கு கேரட் பீன்ஸ்லாம் நறுக்கிட்டு இருக்கேன். பண்டிகை நாளில் சாப்பாடு நிறைய வெரைட்டி இருக்கும். அதுவும் பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அதுக்குள்ளாரே எல்லாத்தையும் செஞ்சு முடித்து அவங்க ஸ்கூல் போகிறதுக்குள்ளார சாமி கும்பிடணும் அப்படின்னு நினச்சாவே அது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, இந்த ஊரில் நான் விநாயகர் சதுர்த்திக்கெலாம் லீவு கிடையாது இல்லையா, அதனால என் பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளார எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ வடைக்கு மாவு வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் தான். வெண்டைக்காய் பொரியல் வந்து ஆந்திரா ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கடலை பருப்பு, தனியா, சீரகம் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதில் வந்து ஒரு நாலு பல் பூண்டு, அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் உப்பு அது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தவாவில் வந்து கொஞ்சமாக நிலக்கடலை பருப்பு வந்து வறுத்து எடுத்துட்டு அதே தவாவில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயையும் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதுவும் நிலக்கடலை பருப்பும் அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எள்ளும் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் பொரியல் ரெடி. இந்த பக்கம் எண்ணெயில் வடையை தட்டி எடுத்தோம்னா வடையும் ரெடி. அப்புறம் பருப்பு ஏற்கனவே வேக வச்சுருந்தோம். சாம்பாருக்கு காய்கறிகள்லாம் வேக வச்சுருக்கேன், அதை எடுத்து பருப்பில் கொட்டி அதையும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டோம்னா சாம்பார் ரெடி. சுண்டலுக்கு தேவையான தாளிப்பு போட்டு சுண்டல் வேக வச்சிருந்ததை எடுத்து அதுலேயும் கொட்டி எடுத்தோம்னா சுண்டலும் ரெடி. விநாயகர் சதுர்த்தின்னா கொழுக்கட்டை எல்லாமே ரெடி. இன்றைக்கி பிடி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் அரிசி மாவு, அதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு வெல்லம், இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி அதை இட்லி குண்டானில் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா பிடி கொழுக்கட்டையும் ரெடி. நான் இன்றைக்கி வந்து விநாயகர் வந்து வாங்கலை. அமெரிக்காவில் விநாயகர் எங்கே போய் வாங்குறது, இங்கே விற்றாங்க. பட் இருந்தாலும் இந்த தடவை வாங்கலை. அதுக்கு பதில் வீட்லேயே சின்னதாக மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வைப்போம்னு சொல்லிட்டு டெடிபியர் மாதிரி விநாயகரை பிடிச்சி வச்சுருந்தேன். ஃபைனலாக எல்லாம் ரெடி பண்ணி சாமியும் கும்பிட்டாச்சு. வியூவர்ஸ் எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.